எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பைத்தம்பருப்பு சாம்பார் தான் பண்ண போகிறோம். அதாவது பாசி பருப்பு, பாயாசம் பருப்புன்னு சொல்லுவோம்ல, இந்த பருப்பு தான் டிஃபன் சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு பத்து பல் பூண்டு, பருப்பு, சீரகம், வெந்தயம் எல்லாம் வேக வச்சுட்டு நம்ம தலைக்கு போகிறோம். இப்போ நான் வந்து குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றிருக்கேன். சின்ன குக்கர் தான், கொஞ்சமாக தான் செய்கிறேன். உங்களுக்கு அதை மாதிரி கொஞ்சமாக மினிமம் செஞ்சுக்கணும் பத்தலை அப்படின்னும் போது இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சுக்கலாம் இந்த சாம்பாரை நீங்கள். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை விசில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இறக்கி கடைஞ்சிட்டு தலைச்சிரும். மூணு விசில் வச்சு எடுத்துருக்கோம், நல்லா குறைய வந்திருக்கு. இப்போ கடைஞ்சிருந்தீங்கன்னா இப்போ தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிங்க, காஞ்ச மிளகாய் கொஞ்சம், காரத்துக்கு இந்த மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவும் போடலை. இந்த மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் இது, அவ்வளோதான் ரெடி. தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. சாம்பார் ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. டிஃபன் சாம்பார் இது ரொம்ப நல்லாயிருக்கும், சட்டுன்னு செஞ்சிடலாம். இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.